இதற்கு முருகப்பெருமான் பெறப்படுகிறார். அப்பொழுது பராசக்தி இச்சா கிரியா நானா சக்தின்ற முப்பெரும் சக்திகளையும் ஒன்று கூட்டி அந்த பராசக்தி இடத்திலே இருக்கின்ற மாமா ஜேஷ்டா ரௌத்ரி காளி கடவிகரணி வடவிகரணி வடப்பதவனி சர்வூதவனி மனோர்மணி என்ற நவசக்திகளையும் ஒன்னா கூட்டி எல்லாம் ஒன்னா சேர்ந்த வேல் வடிவமாக தோன்றின. அந்த வேல் தோன்றியது, அந்த வேலை எடுத்து இதுதான் உன்னுடைய படைக்களம், இதுதான் உனக்கு படைக்களமான ஆயுதம் முருகா கையில முடி. அந்த பராசக்தி வேலை எடுத்து சூரசம்மாதனத்தில் பொருட்டு வேல் முருகன் கையிலே கொடுத்த அந்த வேலை முருகப்பெருமான் வாங்கினார். அந்த வேல் முருகப்பெருமானுக்கு பராசக்தி கொடுத்த நாள் தைப்பூச நாள் தான் தைப்பூசம் என்றாலும் முருகப்பெருமானுக்கு வேல் வாங்கிய நாள் தைப்பூச நன்னாள். பூச நட்சத்திரத்தில் அந்த வேலை இந்த நட்சத்திரங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஷேப் கொடுப்பாங்க. இந்த 27 நட்சத்திரத்துக்கு ஷேப் போடுவாங்க அஸ்ட்ராலஜி புக்கு பார்த்தீங்கன்னா. பூச நட்சத்திரத்துக்கு ஷேப் எப்படி இருப்பாங்க இப்படி காமிப்பான் ரெண்டு கூரா. பூச நட்சத்திரத்துக்கு இப்படி தான் கூறு போட்டிருப்பாங்க, ரெண்டு வேல் கூடி வேல் ஒன்றா சேர்ற மாதிரி ஒரு கோடு போட்டிருப்பாங்க. பூச நட்சத்திரம் இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பூச நட்சத்திரத்தில் வேல் முருகப்பெருமான் கையிலே வாங்கிய நாள். அதனால் அன்னைக்கு வேலுக்கு சிறப்பு முருகன் அப்படின்னு முருகனுக்கு அன்னைக்கு பக்தர்களோடு வழிபாடு செய்கின்ற நாளாக அமைந்தது.